கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த செப்டம்பர் மாத கடைசியிலே எங்களுடைய இல்லத்திலே வளமை போல ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் செய்கிற பூந்தோட்டங்கள், விவசாயம், இவரை பற்றிய விவரணங்களை நான் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கிற உறவுகள் மற்றும் கர்த்தருடைய பிள்ளை எல்லாருக்குமாக நான் அதை வெளியிடுவதுண்டு. இந்த ஆண்டிலும் கூட நாங்கள் இந்த முற்புறத்திலும் பின்னேயும் நாங்கள் செய்து முடித்ததான இந்த பூக்கண்டுகளையும் விவசாய காரியங்களையும் எங்களுடைய அன்பு மகன் ஜெரோம் இந்த முறை காலதாமதமையும் விட்டது. நாங்கள் கடந்த மாதத்தில் செய்ய வேண்டியது இப்பொழுது குளிர்காலத்தை அண்மிக்கிற நாளிலே இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வீட்டு தேவைகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான விவசாய பலன்களை கத்தரி, வண்டி மற்றும் இந்த இங்கே நீங்கள் காண்கிறதான அந்த போட்டில் கார்டு என்று சொல்வார்கள், அந்த காயும் தக்காளி இவ்விதமான காரியங்களே எங்களுக்கு பலன் கிடைத்தது. இன்னும் நாங்கள் வளவிலே பற்ற செய்த இந்த புத்தோட்டங்களை வெளியிலும் மற்றவர்களும் வந்து பார்த்து மனரோமியமாக கத்தரை மையமும் கடத்தக்கூடியதாக இருந்தது. மாத்திரமல்ல நாங்கள் அங்கே செய்து கொண்ட இந்த பூந்தோட்டங்களின் இந்த விதைகளிலே முளைத்தெடுத்ததை அன்பான எங்களுடைய கத்தரிட பிள்ளைகளுக்கு பகிர்ந்து அவர்களும் தங்களுடைய இல்லத்திலே அதை வைத்திருக்கிறார்கள். கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.